2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டில் முறைகேடு நடந்ததாக கூறப்பட்ட வழக்கில் திமுக துணை பொதுச் செயலாளர்கள் ஆ ராசா மற்றும் கனிமொழி எம்பி உள்ளிட்டோர் விடுதலை செய்யப்பட்டதற்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்கில் அனைத்து தரப்பும் அக்டோபர் 30ஆம் தேதிக்குள் எழுத்துப்பூர்வமான வாதங்களை தாக்கல் செய்ய டெல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சராக மூத்த திமுக தலைவர் ஆ ராசா பதவி வகித்த போது 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டு ஏலத்தை தனியார் நிறுவனங்களுக்கு ஒதுக்கீடு செய்யும் போது பகிரங்க ஏலம் விடாமல் முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையை பின்பற்றினார். இதன் மூலம் நாட்டிற்கு 176,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தினார் ஆ ராசா என்பது மத்திய கணக்கு தணிக்கை குழுவின் குற்றச்சாட்டு. இந்த வழக்கில் 2011ஆம் ஆண்டு ஆ ராசா, கனிமொழி உள்ளிட்ட 17 பேர் கைது செய்யப்பட்டு டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டனர். பின்னர் ஜாமீனில் விடுதலையாகினர். டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் ஓபி ஷைனி இந்த வழக்கை விசாரித்து வந்தார். இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் 2017ஆம் ஆண்டு விடுதலை செய்யப்பட்டனர். ஆனால் ஆ ராசா, கனிமொழி உள்ளிட்டோர் விடுதலைக்கு எதிராக 2018ஆம் ஆண்டு அமலாக்கத்துறை, சிபிஐ ஆகியவை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தன. இந்த மேல்முறையீட்டு மனு மீது கடந்த ஆகஸ்ட் 28ஆம் தேதி முதல் தினசரி விசாரணையும் நடைபெற்று வருகிறது. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி தினேஷ்குமார் சர்மா இந்த வழக்கை விசாரித்து வருகிறார். இந்த மேல்முறையீட்டு வழக்கில் நேற்று நடைபெற்ற விசாரணையின் போது சிபிஐ தரப்பில் ஆஜரான சிறப்பு வழக்கறிஞர் சஞ்சய் ஜெயின் ஆ ராசா உள்ளிட்டோர் விடுதலையை ரத்து செய்ய வேண்டும் என்ற தங்களது மேல்முறையீட்டு மனுவை ஏற்க வேண்டும் என வாதிட்டார். இதனை நீதிபதி தினேஷ்குமார் பதிவு செய்தார். இதனைத் தொடர்ந்து இந்த மேல்முறையீட்டு வழக்கில் சிபிஐ, அமலாக்கத்துறை மற்றும் எதிர்மனுதாரர்கள் சார்பில் அனைத்து தரப்பும் எழுத்துப்பூர்வமாக வாதங்களை தாக்கல் செய்ய வேண்டும், வரும் அக்டோபர் 30ஆம் தேதிக்குள் இந்த வாதங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு 31ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. திமுக எம்பி ஜெகத்ரட்சகனுக்கு சொந்தமான நிறுவனங்கள் மற்றும் சவிதா கல்வி குழுமங்களில் நடந்த வருமான வரி சோதனையில் 1,250 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடாக கணக்கு காட்டப்பட்டு வரி ஏய்ப்பு நடந்துள்ள விபரத்தை வருமான வரித்துறை சமீபத்தில் வெளியிட்டுள்ளது. அடுத்ததாக செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீண்டும் நிராகரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கனிமொழி மற்றும் ஆ ராசா மீதான 2G அலைக்கற்றை வழக்கு வலுப்பெறுவதை அடுத்து திமுக தரப்பில் நடுக்கம் தெரிகிறது என அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் திமுக சரியான இக்கட்டில் மாட்டியிருக்கிறது என்பது அவர்களது பார்வையாக இருக்கிறது. படித்தவரா நீங்கள்? நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். SSC நடத்தும் MTS தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் IAS அகாடமி நடத்தும் SSC MTS தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920173 9735217.